புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இதில் இருக்கக்கூடிய தமிழகத்துக்கான பேராபத்து 3 இருக்கு அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஸ்ரோ சேர்மன் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு பெரிய கமிட்டி அமைச்சு அவங்க எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அதை மத்திய அரசு ஏற்றுக்கிட்டு அமைச்சரவை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தயாராகிட்டு இருக்காங்க இந்த பெரிய கோவிட் சுச்சுவேஷனில். இதை தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் தமிழகத்துக்கு அப்படி என்ன பெரிய ஆபத்து இருக்குது? நான் வந்து என்னுடைய பார்வையில் ஒரு 3 பெரிய ஆபத்து இருக்கிறதா நான் பார்க்குறேன். குறிப்பாகவே கல்வி முறையில் இருக்கக்கூடிய முதல் பெரிய ஆபத்து என்ன அப்படின்னாக்கா, சிஸ்டத்தையே மாற்றுறாங்க. ஏற்கனவே இந்த 10+2 அப்படிங்கிற ஸ்கீமை எடுத்துட்டு 5+3+3+4 அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வருவாங்க. அதே 15 வருஷம் தான். ஆனால் அந்த 15 வருஷத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் இதுக்கு வந்து காமனாக பள்ளி லெவலில் அதாவது ஸ்கூல் லெவலில் ஒரு எக்ஸாமினேஷன் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதும், அதே போல் 6, 7, 8 வந்து தனித்திறன் வளர்த்தனை அப்படிங்கிற மாதிரி குலக்கல்வி திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்தது காலேஜ் பிரச்சனைக்கு வருவோம். 3.5 கோடி பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய சீட்ஸ் அதிகப்படுத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. வெரி குட், நான் வரவே இருக்கிறேன். ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, +2 முடித்தவுடனே நீங்கள் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கோ அல்லது இன்ஜினியரிங் காலேஜுக்கோ எதுக்குன்னாலும் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை ஆகுதா இல்லையா? ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், +2 முடித்தவுடனே அவங்க காலேஜுக்குன்னு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா முதல் வருஷம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிஞ்ச உடனே அவன் போயிடுவான். அடுத்தது டிப்ளமோ செகண்ட் இயர் முடித்தவுடனே அவன் போயிடுவான். ஆனால் டிகிரி முடிப்பான அப்படிங்கிற சந்தேகமாயிடுது இல்லையா? இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா, டூயல் டிகிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டூயல் டிகிரி எது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா நீங்கள் காலேஜில் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்கக்கூடிய மியூசிக் எடுங்கன்னு சொன்னாக்கா அதில் என்ன யூஸ் இருக்குது? கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு எக்கனாமிக்ஸை நீங்கள் அடிஷனலாக படித்தா டூயல் டிகிரிக்கு யூஸ்ஃபுல் இருக்குது. அதே மாதிரி யூஜிசியும் ஏஐசிடியும் ஜாயின் பண்ணி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கல்வி ஆணையம்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அவங்க மாற்றி அதுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ எஜுகேஷன் ஆணையம் அப்படிங்கிறத இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த டெக்னிக்கல் சிஸ்டம் ஏஐசிடி தனியாக பார்க்கறதும் யூஜிசி ஜென்ரலாக பார்க்கறது அப்படிங்கிற சிஸ்டத்தை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, ரெண்டாவது பேர் ஆபத்து என்ன அப்படின்னாக்கா, மும்மொழி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருந்தது இருமொழி திட்டம் தான் பார்த்துருக்கோம். இருமொழி கொள்கை தான் இதுவரைக்கும் பெரிய பெரிய தலைவர்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன படிப்போம், தாய்மொழியில் தமிழ் படிப்போம், அதே போல் ஆங்கிலம் வந்து அடிஷ்னலாக நம்ம படிப்போம். ஆனால் அந்த மும்மொழி கொள்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்கேஜியிலிருந்து நீங்கள் வந்து 3 மொழிகளை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 மொழிகளில் 3வது மொழி எதுவாக இருக்குன்னு தெரியுங்களா? செம்மொழிகளில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. செம்மொழிகள் எது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா, சான்ஸ்கிரிட், இந்த 6 தான் இருக்குது. ஸோ இதில் அவங்க ஏதாவது சூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கனாக்கா எந்த வழியும் இல்லைன்னா சான்ஸ்கிரிட்டை சூஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் சான்ஸ்கிரிட்டை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சான்ஸ்கிரிட்டுங்கிறது என்ன மொழி? சான்ஸ்கிரிட்டுங்கிறது என்ன மொழி? அது ஸ்கிரிப்ட் இல்லாத மொழி, பேச்சு வழக்கில் இல்லாத மொழி. 25,000 பேர் தான் உலக அளவிலேயே பேசுகிறாங்க. அதாவது பேசுகிறாங்கன்னா மந்திரமாக இருக்கக்கூடிய மொழி. ஸோ இது எந்த விதத்திலையும் யாருக்கும் யூஸ் இல்லாத மொழி அப்படிங்கிறது ஏற்கனவே புருவானது. ஆனால் தமிழ்மொழிக்கு அப்படியா? தமிழ்மொழிக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது. தமிழ்மொழி அப்படிங்கிறது மூத்த மொழி, இது வரைக்கும் தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ்லேயே உலகம் முழுக்க நீங்கள் இது வரைக்கும் பாருங்கள், கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், விச் இஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் வேர்ல்டு அப்படின்னு போட்டு பாருங்கள், தமிழ் தான் வரும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, தமிழ் லாங்குவேஜுக்கு இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இந்தியா முழுக்க? இருக்கவே இருக்காது. காஷ்மீரில் இருக்கவங்க படிப்பாங்களா? உத்தரப்பிரதேசம் இருக்கவங்க படிப்பாங்களா? பீகாரில் இருக்கவங்க படிப்பாங்களா? நிச்சயமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது இந்தியன் லாங்குவேஜஸில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கன்னு சொன்னால் ஹிந்தி நம்ம வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வரும். இது ஒரு ஹிந்தி திருப்பா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுங்கிறது மும்மொழி திட்டத்தில் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா, தமிழ் வழியில் படிக்கிறோம் தமிழ் வழியில் படிக்கிறோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாமே நம்ம படித்தோமே, இது மாதிரியாக சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய தமிழ் லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு வரியோ முழுசாக படிக்கக்கூடிய அளவுக்கு தமிழில் இப்போ தனித்திறன் அவங்களுக்கு இருக்கா? இப்போ சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் சமச்சீரில் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட சந்திப்பிழை இல்லாமல் பேசவோ எழுதவோ தெரியறதில்ல. லகர லகர டிஃப்ரென்ஸ் கூட பேசும்போதோ எழுதும் போதோ தெரியல. அதே போல் இன்றைக்கி கூட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வரியோ அல்லது ஒரு பேராகிராஃபோ ஒரு பத்திரிகையோ கொடுத்த படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காங்களா? இதை வளர்த்தாத ஒரு தாய்மொழி வழியில்லாத கல்வி எதற்கு? ஸோ இதுதான் இங்கே இருக்கிற அடிப்படை பிரச்சனை. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், உலகம் முழுக்க 18 கோடி பேர் வந்து தமிழ் பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, 10 கோடி பேர் தமிழர்கள் நம்ம இங்கே இருக்கிறோம், 8 கோடி பேர் உலகம் முழுக்க வந்து தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை தெரியுங்களா, மலேசியாவில் நான் போகும்போது ஒரு தடவை பார்த்தேன், தமிழ் பேசுகிறாங்க அற்புதமாக, ஆனால் அவங்களுக்கு எழுத தெரியாது. ஒரு மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிவதற்கு ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னாக்கா, அவங்களுடைய எழுத்தை வந்து தெரியாமல் அவங்க மறைச்சறது தான் இந்த கல்வி முறையாக
இதுதான் வந்து இந்த மும்மொழி திட்டத்தில் வந்து நடக்க போகுது. தமிழ் மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இது ஒரு சான்றாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த 25,000 பேர் மட்டுமே தெரிந்த இந்த சமஸ்கிருத மொழியை அவ்வளவு நிதி கொடுத்து அப்படி ஒரு இந்தியா முழுக்க வளர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த சான்ஸ்கிரிட்டில் படித்தாக்க என்ன யூஸ் இருக்குது? இது எதிர்காலத்துக்கு ஏதாவது பயன் இருக்கா? ஓகே, மூன்றாவது மிகப்பெரிய ஆபத்துன்னு நான் பார்க்குறது எது தெரியுங்களா? இந்தியா முழுக்க ஒரே பாடத்திட்டம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. ஏற்கனவே NCERT சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழகத்தினுடைய வரலாறு நிறைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? NCERT சிலபஸில் இருக்கக்கூடிய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 வட இந்திய வரலாறு தான் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழக வரலாறு எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்களே கொந்தளிச்சு போயிருவீங்க. அந்த அளவுக்கு விடுதலை போராட்ட வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சொன்னது அத்தனையுமே மங்கள் பாண்டே அந்த நார்த் இந்தியன் வரலாறை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நெற்கட்டன் செவல்ல புலித்தவன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தி அவர் இறந்து போனார், அதை பற்றி அந்த வரலாறுல இருக்கா? அதே போல் தீரன் சின்னமலையை சங்ககிரியில் தூக்கில் போட்டாங்களே அந்த வரலாறு அங்கே இருக்கா? அதே போல் அழகு முத்துக்கோன் இருக்கிறாங்களே அவங்கள பற்றி தெரியுமா? இந்த வரலாறுலாம் மறைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஆனால் வீரபாண்டி கட்டபொம்மனை ஏதோ கொஞ்சம் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. வீரபாண்டி கட்டபொம்மனுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு அல்லவா? மருது சகோதரர்கள் அவங்க குடும்பத்தை அத்தனை பற்றியும் தூக்கில் தொங்க விட்டாங்களே, அதை பற்றி இந்த வரலாறு இந்தியா முழுக்க இதை படிக்க வச்சிருக்காங்களா? நம்ம மொழி மொழின்னு சொல்கிறோமே, இந்த மொழியை படிக்க வச்சிருக்காங்களா? இந்த வரலாறை படிக்க வச்சிருக்காங்களா? நம்மளை பற்றி தமிழக வரலாறையும் தமிழக மொழியை பற்றியும் யாருக்காவது இந்தியா முழுக்க இருக்கவங்களுக்கு தெரியுமா? அதே போல் ஜான்சி ராணி இருக்காங்க, அதை பற்றி தான் பெருமையாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் வேலுநாச்சியார் மாதிரி இருக்கக்கூடிய தமிழக வீர மங்கைகளை பற்றி யாராவது பெருமையாக பேசியிருக்கிறாங்களா? இந்தியா முழுக்க இருக்கவங்களுக்கு தெரியுமா இதை பற்றி? அதே போல் தமிழ் மொழியில் திருக்குறள் இருக்கே, திரும்ப திரும்ப அவர்கள் பிரதமர் அவர்கள் எடுத்துக்காட்டி சொல்லி உதாரணம் காட்டி பேசுகிறாரு, இந்த திருக்குறள் இந்தியா முழுக்க இருக்கிறவங்களுக்கு படிக்க வைக்க முடியுமா? தமிழகத்தில் சிறப்பு பெற்ற சிலப்பதிகாரத்தை இந்தியா முழுக்க கொண்டு சேர்க்க முடியுமா? அகநானூறுனா என்னென்னு தெரியுமா? புறநானூறுனா என்னென்னு தெரியுமா? தொல்காப்பியம்னா என்னென்னு தெரியுமா? இந்த மொழிக்கு இருக்கக்கூடிய வரலாறுக்கு இருக்கக்கூடிய பண்பாட்டுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை பற்றி இந்தியா முழுக்க கொண்டு சேர்க்கிறதுக்கு இந்த கல்விக் கொள்கையில் ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? இதை நான் உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்கிறேன், உங்கள் மனசுலேயும் சில கேள்விகள் இருக்கும், அதை நீங்களும் யோசித்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த கல்விக் கொள்கை எப்படி தமிழகத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிறது, தமிழகம் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, 49% பேர் வந்து +2 மேலே படிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில், 10% மேற்படிப்புக்கு போகக்கூடிய பீகாரோட கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எத்தனையோ தலைவர்கள் வழி வழியாக இந்த இருமொழி கொள்கையை வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க. இப்போது கூட தமிழக அரசு சார்பாக முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாரு, நாங்கள் இருமொழி கொள்கையை உறுதியாக ஏற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்மொழிக்கு ஒரு ஆபத்து வரும்னாக்க நிச்சயமாக நாங்கள் மத்திய அரசை எதிர்த்து செய்வோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் எல்லா கட்சிகளும் இதை எதிர்த்து சொல்லியிருக்கு தமிழகத்திலிருந்து. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிரேட் சல்யூட். இந்த வீடியோவில் உணர்வுபூர்வமாக நிறைய விஷயத்த உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த நல்ல விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அவசியமாக லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்ததுன்னா என்ட்ரு மீனியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் அப்பப்போ இம்மீடியட்டாக வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்ட்ரு மீனியன்.